பாட்டி எடுத்து கொடுக்கே சும்மா நீ சும்மா நூறு ஒரு அஞ்சு நூத்தி ஐந்து பிள்ளைகளும் பாண்டூர்
நேரத்தில் தம்பி அவளுக்கு எங்களுக்கும் சிறுவயிலிருந்து ஆகாத போச்சு, ஆகாத ஒரு காரணம் எங்களை கொல்ல வேண்டி பல சூதுகள் செய்து பார்த்தோம். மாமா கோபாலகிருஷ்ணர்களா ராஜாக்கள் அப்படி உயிர் பிழைத்து 300 அப்படி கொண்டு வந்திருந்தால் ராஜாக்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. நீ அவரை கண்ணியை கொண்டு வந்திருந்தால் கனியை கொண்டு வந்த நீ ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க பாரு. அப்பவே பாஞ்சாலிக்கும் ஐவர் ராஜாக்களுக்கும் 5 திருமணம் ஏற்பட்டு தம்பி எங்க பெரிய பாக்கிட்டேன் போய் அதாவது முதல்ல 105 பேர் ஆம்பளை பிள்ளை இருந்தோம், ஆமா ஒன்னா இருந்தோம். இப்ப எங்களுக்கு ஒரு மனைவி வந்துட்டா, ஒரு கல்யாணம் வச்சு எங்களுக்கு ஒரு மனைவி இருக்கு. ஆமா அப்ப 100 பேர் ஒன்னா இருக்க முடியுமா? எங்களுக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க, நாங்க இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே காட்டினா காட்டை அழித்து அழித்து எங்க அப்பா சொல்றேன் தேவேந்திரன் அப்ப சொன்ன உடனே அப்பா அப்பா ஈச்சன் காட்டை காட்டிதான் காட்டிட்டாங்க. எப்படி குடும்பம் செய்வது எப்படி செய்வது அப்படின்னு சொன்ன உடனே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மயனை அனுப்பி கண்ணாடி பணிய மாலை அப்படி ஏற்படுத்தி ஏற்படுத்தி தம்பி அனைத்து அதாவது துரியோதரன் நினைக்கிறான் சாதாரணமான காடு ஈச்சங்காட்ட காட்டணும். ஆனா இவன் இவ்வளவு சிறப்பா செய்திருக்கான எப்படி இருக்கு மாளிகை அவனு பார்த்து ஆச்சரியப்படுறான் பங்கப்பட்டு போனா போனான் அப்படின்னு போதும். அந்த நேரத்தில் நான் மகாபலி வந்தா சொன்னாரு உங்க அப்பா இன்னும் சொர்க்கம் சேரல அப்படின்னு சொன்னாரு. அப்ப ராஜசூயாக செய்தோம் செய்தோம் ராஜசூயாகத்துக்கு வந்தா பாரு யார் துரியோதனாதீர் அப்படி ஈச்சங்கா அதாவது ராசியை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வந்தா பாரு துரியோதனாதீர் துரியோதனன் ராஜாக்கள் உயிர் பிழைப்பது எப்படி எப்படி நாங்க சாப்பாடுக்கு என்ன செய்வது செய்வது அப்படின்னு சொன்ன உடனே சூரிய நாராயணன் அழைத்து அழைத்து அவளுக்கு அச்சய பாத்திரம் அச்ச பாத்திரம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை கறி சாப்பாடு வேணாலும் கறி சாப்பாடு எந்த சாப்பாடு கேட்கறோ அந்த சாப்பாடு அப்படியே கொடுக்கும் கொடுக்கும் அந்த அச்ச பாத்திரம் அச்சய பாத்திரம் மீதி 2 வேளை காட்டுல கூடிய பழ வகைகள் பறிச்சு பறிச்சு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் சொல்ல பிற்காலத்தில் பாரத போர் என்று ஒன்று ஏற்படலாம் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம். அப்ப ஒண்ணு செய்யணும்னா நீங்க ஐயோ ராஜாக்கள் ராஜாக்கள் யாராவது ஒருவன் சென்று ஒருவன் சென்று சிவபெருமானை பார்த்து அந்த சிவபெருமானை பார்த்து பாசுவத கணையும் பாசுவத கணையும் சிலை பகவானையும் பெற்று வரணும் சிலை பகவானையும் பெற்று வந்தால் பிற்காலத்தில் உதவும் உதவும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப யார் போறது இந்த தர்மராஜ் போகலாம் ஆனா சிவபெருமானை பார்த்து அந்த சிவபெருமான அந்த பெற்று வரும்போது யாருன்னா யாசகம் கேட்டா அப்படியே குடுத்துருவாரு குடுத்துருவாரு. ஆமா பீமஜானம் போலாம் அந்த சிவபெருமா வந்தா பாப்பாரு இல்லன்னா கைலாய மலையை தோல் கொடுத்து அகல சகாதேவர் சின்ன பிள்ளைகள் சின்ன பசங்க யாரு திருமச்சாலையோ அவர் அதற்காக என்ன நியமித்தார்கள் நியமித்தார்கள் நான் எப்படி போறேன் ஆடை பிள்ளை கணித்து மகா Yeah.
காப்பாடி சென்று சென்று சிவபெருமானை நோக்கி நோக்கி தொண்ணூறு கம்பங்கள் இருந்து நோக்கி கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்தது. Yeah.
ஏன் அங்கே போறேன்?